ஸ்டெப் ஒன் பார்க்கலாம். டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட் பை யூஸிங் மேனுஃபேக்சரர்ஸ் டேட்டா மெத்தட். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, கேல்குலேட் தி வாண்டட் டயமீட்டர் அண்ட் ஸ்பீடு ஆஸ் பர் த கிவன் டேட்டா இன் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, பாருங்கள், ப்ராப்ளத்தில் டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியாத டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்பீட் ரேஷியோ ஆர் வெலாசிட்டி ரேஷியோ, இந்த ரேஷியோவிலேருந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம தெரியாத டேட்டாவை கண்டுபிடிப்போம். இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் காமிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், கேபிட்டல் டி வந்து தெரியல, மீதி வந்து டேட்டாஸ்லாம் தெரியுது. ஸ்மால் டி தெரியுது, ஸ்பீடு ஸ்மால் புள்ளி ஸ்பீடு தெரியுது, லார்ஜர் புள்ளி ஸ்பீடு தெரியுது, ஸ்மால் புள்ளி டயமீட்டர் தெரியுது. கேபிட்டல் டி லார்ஜர் புள்ளி டயமீட்டர் மட்டும் நம்மளுக்கு தெரியல அப்படிங்கும் போது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த நாலு வேல்யூவும் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் டிசைன் பண்ண முடியும். புள்ளி ரெண்டு புள்ளி லார்ஜர் புள்ளியோட டயமீட்டரும் ஸ்பீடும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்மாலர் புள்ளியோட ஸ்பீடும் டயமீட்டரும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பெல்ட் அப்படின்னா ஒரு ஸ்மாலர் புள்ளி ஒரு லார்ஜர் புள்ளி இருக்குது. இப்போ இந்த லார்ஜர் புள்ளி அப்படிங்கும்போது அதோட டயமீட்டர் கேபிட்டல் டின்னு சொல்லுவோம், அதோட ஸ்பீடு வந்து கேபிட்டல் என்ல சொல்லுவோம், இன் ஆர்பிஎம், டி வந்து இன் எம்எம். அதே ஸ்மால் புள்ளினா ஸ்மால் டி ஸ்மால் என், இதோட டயமீட்டர் டி, இதோட ஸ்பீடு வந்து என். ஓகே, இப்போ ஒரு டிசைன் பண்ணும்போது நாலு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்ளத்தில் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா, அதை எப்படி நம்ம இந்த வெலாசிட்டி ரேஷியோ வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன். எக்ஸாம்பிள் ஒன் பாருங்கள், கேபிட்டல் டி தெரில, இதோட டயமீட்டர் தெரியல. ஓகே, ஸ்மால் டி தெரிஞ்சு இருக்குது, ஐ ஐங்கிறது வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, என் ஸ்பீடு லார்ஜர் புள்ளி ஸ்பீடு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்மாலர் புள்ளி ஸ்பீடு வந்து தெரில, ஸ்மாலர் புள்ளியோட ஸ்பீடு வந்து தெரியல. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த வெலாசிட்டி ரேஷியோ வச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் ஆக்சுவல் ஐ ஈஸ் ஈக்குவல் டு டி பை டி ஈஸ் ஈக்குவல் டு என் பை என். லார்ஜர் வேல்யூ வந்து எப்பவுமே மேலே வரணும், டயமீட்டரில் பெருசு மேலே போட்டுக்கிட்டோம், சின்ன டயமீட்டர் கீழே வந்துருச்சு. ஸ்பீடு வந்து எப்பவுமே ஸ்மால் புள்ளி தான் அதிகமாக இருக்கும், அதனால் வேல்யூ அதிகமாக வரனால மேலே என்ன கீழே வந்து லார்ஜர் புள்ளியோட ஸ்பீடோட வேல்யூ கேபிட்டல் என் போட்டாச்சு. ஓகே, ஒரு வெலாசிட்டி ரேஷியோ எழுதுறதுக்கு ஸ்பீட் ரேஷியோ எழுதுறதுக்கு ஒரு ஞாபகம் உங்களுக்கு, லார்ஜர் வேல்யூ மேலே வந்துடணும், ஸ்மாலர் வேல்யூ கீழே வந்துடணும். டயமீட்டர் லார்ஜர் வேல்யூனா கேபிட்டல் டி தான், ஸ்பீடில் எது அதிகமான வேல்யூனா ஸ்மாலர் புள்ளி தான். ஓகே, அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஐ தெரிஞ்சனால ஐ இஸ் ஈக்குவல் டு டி பை டின்னு எழுதிக்கலாம், தெரஃபோர் அதே ஐ இஸ் ஈக்குவல் டு என் பை என்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்படி எழுதிக்கிட்டு என்ன தெரியலையோ அதை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் இந்த லார்ஜர் புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டி தெரியல, கேபிட்டல் டி, அதனால் டி மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு ஸ்மால் டி ஒரு சைடு கொண்டு போயிடுறேன். ஓகே, கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்மால் புள்ளியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தெரியல, அதனால் தனியாக ஐ இஸ் ஈக்குவல் டு என் பை என் எழுதிக்கிட்டேன். என்ன ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டேன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, வந்து இதோட ஸ்பீடு கிடைச்சிருது, ஸ்மால் புள்ளியோட ஸ்பீடு கிடைச்சிருது. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் டூ பாருங்கள், கேபிட்டல் டயமீட்டர் புள்ளியோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் புள்ளி டயமீட்டரும் கொடுத்துட்டாங்க, அடுத்து கேபிட்டல் டயமீட்டரோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் புள்ளியோட ஸ்பீடு தரல. ஓகே, மூணு டேட்டா இருக்குது, ஒன்று தரல, அது எப்படி கண்டுபிடிக்கலாம், அது எக்ஸாம்பிள் டூ. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி ரேஷியோ, டி பை டி சீக்குவல் டு என் பை என், வெலாசிட்டி ரேஷியோ ஸ்பீட் ரேஷியோன்னு சொல்லுவோம். இதில் தெரியாத மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருங்க. என்ன நம்மளுக்கு தெரியாது அதை மட்டும் இப்படி இதே சைடில் வச்சுங்க, தெரிஞ்ச இந்த பெரிய டயமீட்டரோட ஸ்பீடை வந்து அந்த சைடு கொண்டு போங்க. இது டிவைடில் இருக்குது, அந்த சைடு போனால் மல்டிப்ளையில் வந்துடும். இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பீடு கிடைச்சிரும். ஓகே, நம்மளுக்கு ஸ்பீடு கிடைச்சிரும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் டூவில் வந்து ஸ்மால் என் தெரில அப்படிங்கும்போது இந்த வெலாசிட்டி ரேஷியோ எழுதி நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ஒரு டேட்டா இல்லை. ஓகே, அது எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தோம். ஓகே, ஸ்டெப் டூ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், எப்படின்னு பார்க்கலாம்.
step 2 parunga velocity v is equal to pi dn divided by 60 into 1000 adha unit vandu meter per second okay idha vandu nammalku velocity kandupidikira formula let d small d ingiradhu small pulley diameter okay n ingiradhu small n ingiradhu small pulley yoda speed okay idu rendu ungalku therinjirukkom okay idha vechi nama enna pandrom given data la irundhu வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம் கேபிட்டல் பெரிய புள்ளி இதை எடுத்துடக்கூடாது ஸ்மால் புள்ளி தான் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் டி ஸ்மால் டிங்கிறது ஸ்மால் புள்ளி டயமீட்டர் என்னங்கிறது ஸ்மால் புள்ளி ஸ்பீடு ஓகேவா ஸ்டெப் த்ரீ ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் டீட்டா கண்டுபிடிக்கணும் டீட்டாவை கண்டுபிடிக்க பிஎஸ்ஜி டேட்டா புக்கில் 7.54 நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் ஓகேவா ஓப்பன் பெல்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா டேட்டா புக்லேயே இருக்குது அதே கிராஸ் பெல்ட் அப்படிங்கும்போது இந்த மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கணும் மைனஸ் எல்லாமே நம்மளுக்கு கிராஸ் பெல்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் ஆகும் இப்போ இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பேஜ் நம்பர் பிஎஸ்ஜி டேட்டா புக் 7.54 ஓகே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் பாருங்கள் ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைட் பை சி இன்ட்டு 60 ஓகே கேபிட்டல் டினா என்ன டயமீட்டர் ஆஃப் லார்ஜர் புள்ளி ஸ்மால் டினா என்ன டயமீட்டர் ஆஃப் ஸ்மாலர் புள்ளி சி அப்படிங்கும் போது ரெண்டு புள்ளிக்கும் உள்ள சென்டர் டிஸ்டன்ஸ் ரெண்டு புள்ளிலையும் சென்டர் பாயிண்ட் இருக்கும் அதோட சென்டர் டிஸ்டன்ஸ் நல்லா நான் வச்சுங்க இது ஓப்பன் பெல்ட்டுக்கு தான் இந்த ஃபார்முலா ப்ராப்ளம் கிராஸ் பெல்ட்னு கேட்டாங்கன்னா இந்த மைனஸ் எல்லாமே இதே ஃபார்முலா தான் பட் மைனஸ் எல்லாம் என்னவா மாற்றிக்கணும் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் ஓகேவா அது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் அண்ட் ஆர்க் ஆஃப் காண்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் டேட்டா புக் பிஎஸ்ஜி பேஜ் நம்பர் 7.53 ஓகே பேஜ் நம்பர் 7.53 இதில் வந்து லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் இதுதான் அந்த டேபிள் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 1, 1.2, 1.3, 1.5 அப்படி 4 வேல்யூ இருக்குது இந்த வேல்யூ தான் ஏதோ ஒன்று நம்ம ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி நார்மல் லோடு ஸ்டடி லோடு இன்டர்மிட்டன்ட் லோடு சாக் லோடு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டடி லோடு அப்படின்னா அதுக்கு நேராக எவ்வளோ இருக்குது 1.2 இருக்குது ஓகே அடுத்து நார்மல் லோடு அப்படின்னா என்ன இருக்குது 1 இருக்குது அதே வந்து இன்டர்மிட்டன்ட் லோடுனா என்ன இருக்குது 1.3 இருக்குது அதே சாக் லோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இருக்குது இது வந்து டைரக்ட் இன்டைரக்டாக எப்படி சார் கொடுப்போம் இந்த மாதிரி சென்ட்ரிஃபிகல் பம்பில் நம்மளுக்கு ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்புன்னு கொடுக்கலாம் இல்லை எவாப்ரேட்டர்னு கொடுக்கலாம் இல்லை பாருங்கள் லைட் மிஷின் டூல்ஸு ஏதோ ஒரு பேர் இருக்கும் ப்ராப்ளத்தில் ஓகே இதில் வந்து பாருங்கள் சா மில்லுன்னு இருக்கும் மில் மிஷினரின்னு இருக்கலாம் ஹெவி மிஷின் டூல்ஸு ஓகே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அலுமினியம் ரோலிங் மில் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு அடிக்கடி ஓகே ரோலிங் மில் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினரி வேக்கூம் பம்பு இந்த மாதிரி வந்து இப்போ மிஷினோட பேர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து நம்ம எடுத்து எழுத முடியும் ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க லோட் கரெக்ஷன் ஃபேக்டரோட வேல்யூ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ப்ராப்ளத்தில் எதுவுமே கொடுக்கல இந்த மாதிரி டைரெக்டாகவும் கொடுக்கல இன்டைரக்டாகவும் கொடுக்கல அப்படின்னா அசியூம்னு போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது வேணால் அசியூம் பண்ணிக்கலாம் அசியூம் பண்ணுறத நீங்கள் எழுதணும் அசியூம் நார்மல் லோடா ஸ்டடி லோடா இன்டர்மிட்டன்ட் லோடா சாக் லோடான்றது ப்ராப்ளத்தில் இந்த லோடும் கொடுக்கல மெஷினரிஸ் நேம்ஸும் கொடுக்கல அப்படின்னா எப்படி சார் நான் வந்து லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் எழுதுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அசியூம்னு போட்டு இந்த 4 இதில் எது வேணால் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ சாக் லோடுன்னு அசியூம் பண்ணேன் அப்படின்னா 1.5 அதை வந்து எழுதணும் நீங்கள் ஃப்ரம் டிசைன் டேட்டா புக் பிஎஸ்ஜி பேஜ் நம்பர் 7.53 ஓகே அசியூம் சாக் லோடு தேர் ஃபோர் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் 1.5 அப்படின்னு நீங்கள் எழுதணும் ஓகே அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும் வந்து லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயந்தான் இதுதான் அந்த டேட்டா புக்கில் இருக்கக்கூடிய பேஜஸ்
ஓகே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிஷினரிஸை பொறுத்து இந்த லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு எடுக்கலாம். ஓகே புரியுதா? கண்டுபிடிக்க போகிறது ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். அதுக்கு முன்னாடி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்னு என்ன? ஒன்றும் கிடையாது, ஒரு பெல்ட்டை வந்து புள்ளியில் மாட்டியிருக்கிறோம். ரெண்டு புள்ளி, ஒன்று வந்து டிரைவர் சின்னது, இன்னொன்று வந்து ட்ரிபன். ஓகே இதில் பெல்ட் மாட்டியாச்சு. இப்போ மேக்ஸிமம் நம்ம டிசைன் பண்ணுறது டிரைவர் புள்ளி தான். இதில் பெல்ட்டும் புள்ளியும் எவ்வளோ டச் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ டிகிரி டச் ஆகிட்டுருக்கு, ஓகே அதுதான் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். அந்த டிகிரியை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய விஷயந்தான் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். நம்ம டீட்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை வச்சு டேட்டா புக்கில் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிஎஸ்டி டேட்டா புக்கில் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஓகே அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 7.53, பட் அதுக்கு அடுத்த பேஜில் அதோட டேபிளேஷன் இருக்கும், 7.54 இருக்கும். ஓகே இங்கே பாருங்கள், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இது மேலே இருக்கக்கூடியது டீட்டா, கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபேக்டர். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 160 டிகிரி டச் ஆகிட்டு இருக்குது பெல்ட் வந்து புள்ளிலனா அது வந்து வேல்யூ 1.08. அதே ஒரு 170 அப்படின்னா எவ்வளோ வருது, 1.04. ஓகே அடுத்து 180னா 1. இப்போ எனக்கு 175 ஒன்று வருது அப்படின்னா இடைப்பட்ட டிஸ்டன்ஸு. ஓகே இது ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா இடை வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ 172 இல்லை 183 அந்த மாதிரி வருதுன்னா எப்படி சார் வேல்யூ எடுக்கிறதுனா, அது இன்டர்பிளேஷன் மெத்தட், ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம இடைப்பட்டு வந்தாலும் நம்ம அதுக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே இதுதான் வந்து நம்மளுக்கு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டேபிளேஷன். ஓகே கண்டுபிடிக்கக்கூடிய டேபிளேஷன். ஓகே பேஜ் நம்பர் 7.54 நம்ம இந்த டீட்டா தெரிஞ்சதுன்னா நம்ம ப்ராப்ளத்தில் டீட்டா கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஓப்பன் பெல்ட்னா கிராஸ் பெல்ட்னா அந்த மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். இதுக்கு வர வேல்யூவை வச்சு நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியா? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், புரிஞ்சுக்கிங்க. ஓகே இதுதான் ஃபோர்த் ஸ்டெப்பு முடியுது. ஓகே ஃபோர்த் ஸ்டெப்பு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்து இந்த டேபிளில் கண்டுபிடிக்கலாம். அதே வந்து அப்படியே பக்கத்தில் லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து இந்த டேபிளில் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபிஃப்த் ஸ்டெப் நம்ம டிசைன் பவர் கண்டுபிடிக்கிறோம். டிசைன் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகே ரேட்டட் பவருங்கிறது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பவர் வேல்யூ. ஓகே கிலோவாட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே ரேட்டட் பவர் இன் கிலோவாட், ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பவரோட வேல்யூ அதை வந்து நம்ம கிலோவாட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே அடுத்து கேஸ்னு என்ன, லோடு கரெக்ஷன் ஃபேக்டர். போன ஸ்டெப்பில் லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அது இது லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் பவர் இன்ட்டு லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் இன்ட்டு போன ஸ்டெப்பில் பார்த்தா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டிசைன் பவர் கிடைக்கும், யூனிட் வந்து கிலோவாட்டில் கிடைக்கும். ஓகே யூனிட் வந்து ஏன்னா அந்த கேஎஸ் கேட்டீட்டாக்கு யூனிட் கிடையாது, பவர் வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், கிலோவாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிலோவாட்டில் கிடைக்கும். சரி ஆன்சர் வந்து கிலோவாட்டில் கிடைக்கும். இதுதான் வந்து டிசைன் பவருக்கு ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இதுதான் வந்து டிசைன் பவருடைய ஃபார்முலா, நல்லா பார்த்துக்குங்க. பிங்கிறது ரேட்டட் பவர், ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குற பவரு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிலோவாட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இன்ட்டு லோடு கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகே லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கும் போது என்ன, நம்ம இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தோம் இல்லையா, பேஜ் நம்பர் 7.53 பார்த்தோம் இல்லையா, லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் இந்த டேபிள்லேருந்து எடுத்து எழுதக்கூடிய இந்த வேல்யூஸ். இதில் நாலில் ஏதோ ஒரு வேல்யூ வரும், ப்ராப்ளத்தில் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்துக்கலாம், இல்லை மெஷின் நேம் கொடுத்துருந்தா எடுத்துக்கலாம். எதுவுமே கொடுக்கலைன்னா நாம்ளே ஏதோ ஒன்று நாலு லோடில் ஏதோ ஒன்று அசியூம் பண்ணி ஆனால் எழுதணும், ப்ராப்ளத்தில் எழுதணும். ஓகே எழுதி அதிலிருந்து இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அடுத்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் பாருங்க, அடுத்து வந்து பிடி இன்ட்டு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், பிடி இன்ட்டு கேஎஸ் லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் இன்ட்டு கே டீட்டா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஓகே
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வேல்யூ எங்கேருந்து எடுக்கிறோம், இந்த டேபிள்லேருந்து எடுக்கிறோம். புரியுதா? இது வந்து தான் ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நம்ம பண்ணக்கூடிய வேல்யூ. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டிசைன் பவருக்கு ஃபார்முலா பார்த்தோம். அதே ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் இஸ் கிவன். ப்ராப்ளத்தில் வந்து ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் கே சஃபிக்ஸ் டின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிசைன் பவர் ஃபார்முலா இப்படி தான் எழுதணும். ஓகே, டிசைன் பவர் இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டூ கேஎஸ்ங்கிறது சர்வீஸ் ஃபேக்டர் டிவைடட் பை கேடிட்டாங்கிறது வந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். கேஎஸ் கேடிட்டா எப்படி நம்ம டேட்டா புக்கில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த கேடி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வேர் கேடி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் புள்ளி ஃபேக்டர். ஓகே, இந்த கேடி வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிசைன் பவரோட ஃபார்முலா இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே, ரெண்டு ஃபார்முலா இருக்குது. டிசைன் வந்து கேடி இல்லை அப்படின்னா மேலே இருக்கிற மாதிரி எழுதணும், கேடி கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகே, இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சிக்ஸ்த் ஸ்டெப், நம்பர் ஆஃப் பிளேஸ் என் கண்டுபிடிக்கிறோம். சிக்ஸ்த் ஸ்டெப்பு நம்பர் ஆஃப் பிளேஸ் என் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். பிஎஸ்டி டேட்டா புக்கு 7.52 பை யூஸிங் வெலாசிட்டி மினிமம் புள்ளி டயமீட்டர். ரெண்டையுமே ப்ராப்ளத்தில் நம்ம கண்டுபிடிச்ச வெலாசிட்டி மினிமம் புள்ளி டயமீட்டர் வச்சு எப்படி நம்ம நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இது பெல்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த டோட்டல் திக்னஸை வந்து லேயர் லேயராக தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதான் வந்து நம்பர் ஆஃப் பிளைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். பிஎஸ்ஜி டேட்டா புக் பார்த்தீங்க அப்படின்னா 7.52 இதில் பாருங்கள் ஒரு டேபிள் இருக்குது கீழே, மினிமம் புள்ளி டயமீட்டரின் எம்எம் ஃபார் கிவன் ஸ்பீடு அண்டு பெல்ட் பிளைஸ். ஓகே, மினிமம் புள்ளி டயமீட்டர் இருக்குது, இதில் ஸ்பீடு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி இருக்குது, அதே மாதிரி பெல்ட் பிளைஸ் இருக்குது. பாருங்கள், இது வந்து நம்பர் ஆஃப் பிளைஸ் 3, 4, 5, 6, 8. இந்த மேக்ஸிமம் பெல்ட் ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட்னாவே அது வெலாசிட்டி 10, 15, 20, 25, 30 இது வந்து வெலாசிட்டி. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு மினிமம் புள்ளி டயமீட்டர், மினிமம் புள்ளி டயமீட்டர் சின்ன புள்ளியோட டயமீட்டர்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 இருக்குது. ஓகே, வெலாசிட்டி 20 இருக்குது, அதே மாதிரி வந்து என்னோடய மினிமம் புள்ளி டயமீட்டர் 250. இதுக்கு நேராக நம்ம பார்க்குறோம், பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பிளைஸ் வந்து 5. ஓகே, நம்பர் ஆஃப் பிளைஸ் வந்து நம்மளுக்கு 5. இந்த டேபிளில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் ஆஃப் பிளைஸ் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து 16.7 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி இருக்குன்னா நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேல்யூ 16 மேலே எது இருக்குது, நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் 20 இருக்குது, அப்படின்னா இதில் தான் பார்க்கணும். ஓகே, அடுத்து எனக்கு டயமீட்டர் ஒரு 200 வருது, 200 எதுக்கு எதுக்கு மிடில் வருது அப்படின்னு பார்க்கும்போது 180 250 அந்த 200 வந்து எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது, மேலே இருக்கிறதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதா கீழே இருக்கிறது நியரஸ்ட்டாக இருக்குதா. ஓகே, இப்போ இந்த 200 வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் நியரஸ்ட்டாக இருக்குது, அப்படின்னா அதுக்கு நேராக தான் பார்க்கணும், இந்த 180 நேராக தான் பார்க்கணும். இப்போ சொல்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெலாசிட்டி பொறுத்தவரையிலும் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஏன்னா 10, 15, 20, 25 மட்டும் வராது வெலாசிட்டி. வெலாசிட்டி எனக்கு 22.7 அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன 25 இதில் தான் பார்க்கணும். ஓகே, எனது வந்து இப்போ டயமீட்டர் வந்து 300 mm, சரி ஸ்மால் புள்ளி டயமீட்டர் 300 mm பார்க்கும்போது மேலேயும் கீழேக்கும் நான் இங்கே நடுவில் வருது, எதுக்கு பக்கமாக இருக்குது 300, 400, 315 இதுக்கு தான் பக்கமாக இருக்குது. அப்படின்னா வெலாசிட்டி வந்து 25 நம்மளது வந்து நான் என்ன சொன்னேன் எக்ஸாம்பிள் போன எக்ஸாம்பிள் சம் எதை சொன்னேன் 22 அதை சொன்னேன், அந்த எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ 25. அதே பார்த்திங்கன்னா 300 mm டயமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பக்கமாக இருக்குது. அப்படின்னா இதுக்கு நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளைஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என் நம்பர் ஆஃப் பிளைஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டெப்பு, இது தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைன் டைப் ஆஃப் பெல்ட் அண்டு லோட் ரேட்டிங் அட் 10 m/s. பிஎஸ்ஜி 7.54 பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் பெல்ட் ரெண்டு டைப் இருக்குது, ஹை ஸ்பீடு ஒன்று இருக்குது, ஃபோர்ட் ஒன்று இருக்குது, ஃபோர்ட் டக் பெல்ட்டிங் ஒன்று இருக்குது. ஓகே, ஹை ஸ்பீடு டக் பெல்ட்டிங் ஒன்று, ஃபோர்ட் டக் பெல்ட்டிங், இந்த ரெண்டில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து டைப் ஆஃப் பெல்ட்டுங்கிறது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம், லோட் ரேட்டிங் எவ்வளோன்ட்டு வேல்யூ. லோட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஹை ஸ்பீட் டக் பில்ட்டிங்னா டேட்டா புக்கில் கொடுத்துருப்பாங்க 0.023 kW. ஓகே, பெர் எம்எம் பெர் ப்ளை. நம்ம கிலோவாட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெச்பியில் யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் கீழே இருக்கிறத எடுத்துக்கலாம், நம்மளது வந்து மேலே இருக்கிறது தான் தேவைப்படும். அதே மாதிரி ஃபோர்த் டக் பில்ட்டிங்னா நம்ம லோட் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 0.0289 kW பெர் எம்எம் பெர் ப்ளை. ஓகேவா, இதுதான் வந்து நம்மளுக்கு செவன்த் ஸ்டெப்பு. நான் டேட்டா புக்லையும் காமிச்சிட்றேன் உங்களுக்கு எங்கே இருக்குங்கிறது காமிச்சிட்றேன். ஓகே, பாருங்கள் டேட்டா புக்கில் 7.54 பேஜ் நம்பரில் இங்கே நம்மளுக்கு இருக்குது. ஓகே, மேலே பாருங்கள், ஹை ஸ்பீட் 878 gram டக் பெல்ட்டிங். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இது டைப், இந்த ரெண்டு டைப்பில் ஏதோ ஒரு டைப் எடுத்துக்கலாம். அந்த டைப்பில் வர லோட் ரேட்டிங்கோட வேல்யூ ஓகே பாருங்கள் 0.023 kW. அதே ஃபோர்த் எடுத்தோம்னா 0.0289 kW. இந்த ரெண்டு வேல்யூவில் ப்ராப்ளத்தில் டைப் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, கொடுக்கலனா ரெண்டில் நீங்கள் தான் எதோ ஒன்று அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, லோட் ரேட்டிங்கும் டைப் ஆஃப் பெல்ட்டும் எங்கே எடுக்கணுங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பெல்ட் ரேட்டிங். நெக்ஸ்ட் எயித்து ஸ்டெப் பார்த்திங்கன்னா பெல்ட் ரேட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பிஎஸ்சி டேட்டா புக்கில் 7.54 பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ரேட்டிங் அட் 10 m/s இன்ட்டு வெலாசிட்டி டிவைட் பை 10. லோட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் போன ஸ்டெப்பில் எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம் வேல்யூ. அதோட வெலாசிட்டி டிவைட் பை 10 வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஓகே, அந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கணும். ஓகே, பாருங்கள் டேட்டா புக்கில் காமிக்கிறேன். பாருங்கள் நீங்கள் லோட் ஃபஸ்ட் டைப் ஆஃப் பெல்ட் ரெண்டில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பீங்க போன ஸ்டெப்பில். அதிலிருந்து லோட் ரேட்டிங்கோட வேல்யூ வந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பெல்ட்னா 0.023, செகண்ட் பெல்ட்னா 0.0289. ஓகே, அதுக்கு கீழே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். பெல்ட் ரேட்டிங் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா, லோட் ரேட்டிங் அட் 10 m/s இன்ட்டு வி டிவைடட் பை 10 அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகே, அந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து எழுதுகிறோம். எழுதிட்டு அதோட வந்து மறுபடியும் தீட்டா இன்ட்டு 180 இன்ட்டு என் நம்பர் ஆஃப் பிளேஸ். ஓகே, இதுதான் வந்து பெல்ட் ரேட்டிங் கண்டுபிடிக்க ஃபார்முலா. இந்த லோட் ரேட்டிங் அட் 10 m/s இன்ட்டு வெலாசிட்டி டிவைட் பை 10 எழுதிட்டோம், அதோட இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 180 இன்ட்டு என் என்னது நம்பர் ஆஃப் பிளேஸ். இப்போ இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெல்ட் ரேட்டிங் கிடைச்சிரும். ஓகே, பெல்ட் ரேட்டிங் வந்து கிடைச்சிரும் பாருங்கள். பிஆருங்கிறது பெல்ட் ரேட்டிங், விங்கிறது வெலாசிட்டி, என்னுங்கிறது நம்பர் ஆஃப் பிளைஸ். ஓகே, என்னுங்கிறது நம்மளுக்கு எம்ஆர் ஆஃப் ப்ரைஸ் இன் கிலோவாட்டில் கிடைக்கும். பெல்ட் ரேட்டிங் வந்து இன் கிலோவாட்டில் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்துக்குங்க இந்த எயித்து ஸ்டெப்பு நம்ம இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம், பெல்ட் ரேட்டிங் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸ்டெப் 9 வித் ஆஃப் த பெல்ட். 9th ஸ்டெப்பு வித் ஆஃப் த பெல்ட்டு, நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகே, டிசைன் பவர் பெல்ட் ரேட்டிங் ரெண்டும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது ரெண்டும் வந்து டிவைட் பண்ணும். டிசைன் பவர் டிவைட் பை பெல்ட் ரேட்டிங். ஓகே, போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வித் ஆஃப் த பெல்ட் வந்து கிடச்சிரும், இன் எம்எம்மில் கிடச்சிரும். இப்போ செலக்ட் த ஸ்டாண்டர்ட் வித் பை யூஸிங் டேபிள் 7.52. ஓகே, அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் பிளேஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் வித் உங்களுக்கு வந்த வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் வித்தாக வந்து பேஜ் நம்பர் 7.52 அதை ஸ்டாண்டர்ட் வித்தாக மாற்றிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு 9th ஸ்டெப். ஓகேவா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.52 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பெல்ட்டிங்னு போட்டு ஸ்டாண்டர்ட் வித்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து நம்பர் ஆஃப் பிளைஸ் இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் பிளைஸ் இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேராக வந்து ஸ்டாண்டர்ட் வித் ஆஃப் த பெல்ட் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளத்தில் எத்தனை பிளைஸோ அதில் வந்து நீங்கள் இதில் வித் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 பிளைஸ் வருது அப்படின்னா என்னோடது வந்து 72 வருது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ 76. ஓகே, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிளைஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் வித் வந்து இதிலிருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை வந்து ஸ்டாண்டர்ட் வித் எடுக்கக்கூடிய டேபிள். ஓகே, கண்டுபிடிக்க டிசைன் டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.53 மேலே பாருங்கள் ரெண்டு ஃபார்முலா இருக்கும்.
ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதே மாதிரி கிராஸ் பெல்ட் ட்ரைவ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். சரியா, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எது நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்க்கு லென்த்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, கிராஸ் பெல்ட் ட்ரைவ்க்கு லென்த்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ப்ராப்ளத்தில் எதுவுமே கொடுக்கலனா அது ஓப்பன் ட்ரைவ், கிராஸ் பெல்ட் ட்ரைவ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கிராஸ் பெல்ட் ட்ரைவ் ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் வந்து பெல்ட் லென்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஓகே, வேர் எல்இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த பெல்ட், கேபிட்டல் டி டயமீட்டர் ஆஃப் லார்ஜர் புள்ளி, டி டயமீட்டர் ஆஃப் ஸ்மாலர் புள்ளி, சி சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, இது பார்த்தோம். 11th ஸ்டெப், இனிஷியல் டென்ஷன் ஆஃப் த பெல்ட். ஸ்டெப்பு இனிஷியல் டென்ஷன் ஆஃப் த பெல்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பெல்ட் வந்து லென்த்து கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம வந்து புள்ளியில் மாட்டும் போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டென்ஷனாக இருக்கணும், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ சம் பர்சன்டேஜ் வந்து அதோட லென்த்தை வந்து நம்ம குறைக்கிறோம். ஓகே, 3 ப்ளைஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், 1.5% ஆர் 15 mm ஒரு பர் மீட்டர் லென்த், ஒரு மீட்டருக்கு 15 mm குறைக்கிறோம். அதே பெல்ட்டில் வந்து 4, 5, and 6 ப்ளைஸ் இருந்துச்சுன்னா ஒரு மீட்டருக்கு வந்து நம்ம 10 mm குறைக்கிறோம், இல்லைன்னா 1% குறைக்கிறோம். ஓகே, அது பெல்ட் 8 ப்ளைஸில் இருந்துச்சு அப்படின்னா 5 mm பெர் மீட்டர் லென்த்தில் குறைக்கிறோம், இல்லைனா 0.5% குறைக்கிறோம். ஓகே, இது வந்து டேட்டா புக்கில் 7.53 உங்களுக்கு இந்த ரிடக்ஷன் எவ்வளோ பண்ணணுங்கிற இந்த வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இது டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.53 பாருங்கள், இனிஷியல் டென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, 3 ப்ளைஸ்னால் எவ்வளோ குறைக்கலாம், பெல்ட் ஆக்சுவல் லென்த் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் குறைக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து புள்ளியில் வந்து மாட்டும் போது நம்மளுக்கு டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரி, கொஞ்சம் புள்ளி வந்து டைட்டாக இருக்கும் பெல்ட்டு, அப்போ வந்து கழுண்டு வராது நம்மளுக்கு, ஸ்லிப் ஆகாது. ஓகே, அதுக்கு தான் வந்து கொஞ்சம் பெல்ட்டோட லென்த்தை குறைக்கிறோம், கண்டுபிடிச்ச லென்த்தை கொஞ்சம் குறைக்கிறோம். ஓகே, அதுதான் எவ்வளோங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ 3 ப்ளைஸ்னால் ஒரு மீட்டருக்கு 15 mm குறைக்கணும், 4, 5, 6னால் ஒரு மீட்டருக்கு 10 mm குறைக்கணும், அது 8 ப்ளைஸ்னால் 5 mm குறைக்கணும், இல்லை பர்சன்டேஜில் கூட குறைக்கலாம், அது எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஃபார் 6 ப்ளை, 6 ப்ளைக்கு நம்ம டேட்டா புக் பிஎஸ்ஜி 7.5 1% வந்து குறைக்கணும் அப்படின்ருக்கு. ஓகே, ஆக்சுவல் லென்த் வேல்யூ 6155. இப்போ 1%ன்னு என்ன பண்ணணும், 100ல் 1 மைனஸ் பண்ணி டிவைடட் பை 100 போடணும், போட்டால் வர வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, வந்து நம்மளுக்கு இனிஷியல் டென்ஷன். ஓகே, பெல்ட்டோட லென்த் வந்து கொஞ்சம் குறையும். ஓகே, அப்போ தான் வந்து இனிஷியல் டென்ஷன் நம்மளுக்கு அந்த பெல்ட்டில் தர முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். 6 ப்ளைனா 1%, அந்த 1% எப்படி பண்ணுறோம், 100ல் 1% மைனஸ் பண்ணும். இப்போ எனக்கு 0.5%னா 100ல் -0.5 / 100 போட்டு அந்த வேல்யூ ஆக்சுவல் லென்த் உங்களோட ப்ராப்ளத்தில் எவ்வளோ லென்த் வருதோ அதோட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இனிஷியல் டென்ஷன் கிடைச்சிடும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான் இது உங்களுக்கு புரியறதுக்கோசரம் காமிக்கிறேன். ஓகே, வித் ஆஃப் த புள்ளி ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி வித்து எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து பெல்ட்டோட வித்து கொடுத்துட்டாங்க, பெல்ட்டோட வித்து எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் இந்த சைடு வேல்யூ, இப்போ அப் டு 125. ஓகே, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து 100 இருக்குது அப்படின்னா 13 mm ஆட் பண்ணிக்கணும் புள்ளியோட வித்துக்கு. ஓகே, பெல்ட்டில் தான் பெல்ட்டை வந்து புள்ளியில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம், பெல்ட் வித்தோட புள்ளி வித்து வந்து அதிகமாக இருக்கணும், அது எவ்வளோ அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வந்து 125 அப்படின்னா 25 mm வந்து என்ன பண்ணணும், புள்ளியோட வித்துக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா பெல்ட்டோட வித்து 125, அந்த புள்ளி வித்து வந்து ப்ளஸ் 25 வந்து 150 mm. ஓகே, அதுதான் வந்து பெல்ட்டோட வித்தோட புள்ளியோட வித்து அதிகம் எவ்வளோ படுத்தணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஞ்சுக்கு நேராக நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா.